அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த உடல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதற்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஐயோ அதுக்கு வந்து நம்ம நிறைய படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. கட்டாயமாக அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சிலபஸை வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன அப்படின்னா, பிஜியில் படிக்கிறப்ப காலேஜில் படிக்கிறப்ப மோஸ்ட்லி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டாவே தெரியும் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிஆர்பி படிக்கிறப்ப தான் தெரியும். ஒரு சில பேர் வந்து நிறையா காலேஜ்லேயே நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெருசாக தெரியாது. ஒரு சில பேர் வந்து காலேஜில் செமஸ்டருக்காக மட்டுமே படிக்கிறவங்களாம் இருக்காங்க சரிங்களா. என்ன மாதிரி அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம டிஆர்பி படிக்கிறப்ப தான் தெரியும் இவ்வளோ கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சப்ஜெக்டில் இவ்வளோ கண்டென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஆர்பிக்கு டீட்டெயில்டாக படிக்கிறப்ப தான் தெரியும். அதனால் நம்ம யூஜி பிஜியில் படித்ததான், வேறு எதுவுமே புதுசாக கிடையாது சரிங்களா. மற்ற எக்ஸாம்ஸ்னால் தான், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் தான் வேறு வேறு சப்ஜெக்ட் வந்து புதுசாக படிக்கணும், அதனால் அதில் ஒரு பயம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் தான் படிக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் சைக்காலஜி அதுவுமே நம்ம படித்ததான், ஒன் இயர் நம்ம படிச்சிருக்கோம் பிஎட் டிகிரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதெல்லாமே படிச்சிருக்கோம் சரிங்களா. இங்கே எதுவுமே நம்ம படிக்கிறத படிக்க போகிறது கிடையாது, எல்லாமே நம்ம படித்ததான். அதை ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி சரியாக படிக்கலை, நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலை, அப்ஜெக்டிவ் டைப்பில் படிக்கலை அப்படின்னா இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் டிஆர்பி பற்றி கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் சரிங்களா. சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. சிலபஸ் இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டிஆர்பி எக்ஸாம்ஸ்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தாலும் சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு அதுலேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியும் சரிங்களா. அதனால் சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். நம்ம சிலபஸ்லேருந்தே ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் ஒரு சில ஆத்தர்ஸ் நேம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் சிலபஸை டவுன்லோட் பண்ணி மொபைல்லே வச்சுருக்காதீங்க, லேப்டாப்பில் வச்சுருக்காதீங்க, ப்ரிண்ட் அவுட்டை போட்டு கையில் வச்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல். மோஸ்ட்லி இந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், அந்த புக்காக வாங்கணுமா இல்லை வந்து ஜெராக்ஸ் இந்த மாதிரி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலபஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. அது புக் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து நோட்ஸு இந்த மாதிரி எழுதுந்தா இருந்தாலும் சரி, உங்கள் மேஜர்கிட்ட ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சில பேர் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். கோச்சிங் கிளாஸ் போகாத பட்சத்தில் கோச்சிங் கிளாஸுங்களுக்கு போனவங்கள்ட்ட நம்ம கேட்டால் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் கிடைக்கும், என்னால் போக முடியல சூழ்நிலை இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகிறாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் இதெல்லாமே வாங்கி அவங்கள்ட்ட அந்த மெட்டீரியல் எப்படியாவது சரிங்களா. ஆனால் ஒரு சில பேர் வந்து தருவாங்க, ஒரு சில பேர் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா நான் பாஸ் பண்ணியிருந்தால் தந்துடுவாங்க, பாஸ் ஆகலை அப்படின்னா தரமாட்டாங்க சரிங்களா. ஏன்னா நானே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, எல்லாமே காம்படிட்டர்ஸ் தான். ஒரு சில பேர் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, இந்த நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து தரத்துக்கு யோசிப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ் பண்ணவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்குங்க, இல்லைன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா எல்லா மேஜருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும், புக்ஸில் படிச்சிருப்பாங்க, மெட்டீரியலில் படிச்சிருப்பாங்க. அதனால் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியலில் வந்து என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி எடுத்துங்க. எடுத்து வச்சுட்டு அந்த கண்டென்ட் எல்லாமே சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஏன்னா மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு எல்லா டாப்பிக்கும் இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்க, எல்லா பத்து யூனிட்டும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்லாம் இருக்காது, எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா பாதி இருக்காது சரிங்களா. அந்த மாதிரி கன்ஃபியூஷனே வேணாம். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையுமே வந்துனது எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து செல்ஃப் நோட்ஸ், நீங்கள் படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் நோட்ஸ் என்ன பண்ணீங்க எடுத்து வச்சிங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம ரிவைஸ் பண்ணுற போது செல்ஃப் நோட்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெண்டு மூணு பேனாக வாங்கி வச்சிங்க, க்ரீன் ப்ளூ பிளாக் ரெட்டு இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து என்னது சிம்பிளிஃபை பண்ணி மார்க் பண்ணி வச்சிங்க, ஈஸியாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்கு படிக்கணுமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்கூல் புக்கு வந்து நீங்கள் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறீங்களா இல்லை பதினொன்றாவது பன்னெண்டாவது மட்டும் படிக்கிறீங்களா அப்படிங்கிறதும் கன்ஃபியூஷனாக இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி
லெவன்த் அண்ட் டுவெல்த்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்தே படிங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னால் சிக்ஸ்த்துலேருந்து இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினால் சிக்ஸ்த்துலேருந்து, அதுக்கடுத்து மேக்ஸ், எதாக இருந்தாலும் சரி அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும் படிங்க. சிலபஸில் இல்லை அப்படின்னா படிக்க தேவை. இப்போ இங்கிலீஷ் மேஜிக்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா, நான் உங்கள்ட்ட கேட்ட வரைக்கும். அப்போ அவங்க அந்த புக்ஸ் வந்து என்னது படிக்க தேவை, நிறைய பேர் கமெண்ட்லையுமே கேட்டிருந்தாங்க இங்கிலீஷ் மேஜருக்கு வந்து ஸ்கூல் புக்கு படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் புக்கில் அந்த போயமோ ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்லையா உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதனால் ஸ்கூல் புக்கை வந்து படிங்க. பேசிக்கான இதெல்லாமே நமக்கு வந்து தெரியும். லெவன்த் அண்ட் டுவெல்த்து பேசிக் விட டிகிரி ஸ்டாண்டர்டில் நிறையா கொடுத்துருக்காங்க சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் இருந்தால் படிச்சிங்க. போ தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது சரிங்களா. நம்ம எஸ்சிஆர்டி புக் இருக்குது, என்சிஆர்டி புக்கு, இதெல்லாமே இருக்குது. சிலபஸுக்கு ஏற்ற கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து படிக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஒரு சில இது கிடைக்கும், ஒரு சில இது வந்து கிடைக்காது. அதனால் நம்ம புக்காக தான் வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏதாவது ஒரு கைடு இந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸ் கீயோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க சரிங்களா. இல்லை உங்கள் சீனியர்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாங்கி வச்சிங்க. மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே இருக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்டு இந்த மாதிரி இருக்கா, ஒரு சில பேர் இருந்தாலுமே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. நீங்கள் எங்கே வந்து ஜெராக்ஸ் பண்ணீங்க, எந்த மாதிரி இதை படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி திருப்பி கேட்டால் தான் எதனாச்சும் ஒரு இதில் சொல்லுவாங்க. நம்ம அங்கே போயிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப படிக்கவே இல்லை நான் எப்படி டெஸ்ட் எழுதுறது. நீங்கள் படித்த பிறகு டெஸ்ட் எழுதி பாருங்க. டெய்லி டெஸ்ட்னா டெய்லியும் கூட எழுதி பார்க்கறதோட ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம், மூணு நாளைக்கு ஒரு டைம், வீக்லி ஒன்ஸு. நான் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனால் எனக்கு அங்கேயே வைப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. நான் வந்து கோச்சிங் கிளாஸஸே போகல, வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக போயிட்டு பரிட்சை டைமில் மட்டும் நான் வந்து முன்னாடி ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்குறேன், இல்லை கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறேன் அப்படின்னா அது வேஸ்ட். ஒரு யூனிட் படிக்கிறீங்களா, படித்து முடிச்சிட்டிங்களா, அந்த யூனிட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கா டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்ஜெக்டிவ் புக்கு வாங்கி வச்சிங்க சரிங்களா. சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா நீட்டு, ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால சயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. லாங்குவேஜ் இதெல்லாமே பார்த்துங்க. ஆர்ட்ஸ் குரூப்புக்கு உங்களுக்கான அந்த இது இருந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், கேட்டுட்டு கூட சொல்கிறேன். யாராவது ஆர்ட்ஸ் குரூப் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லியும் பாருங்கள். ஒரு 30 கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். டெஸ்ட்டு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண மறந்துருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அதை ஆட் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.